எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு விருப்பம் விருப்பம் என்றால் என்ன ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுப்பது என்றும் சொல்லலாம் விருப்பத்தை தொடர்பாக கொண்டால் ஆசையுடன் தொடர்புடையது என்றும் சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுப்பதும் முடிவில் விருப்பத்தை பழக்கமானதை விருப்பமானது என்ற முடிவுக்கு வந்து அதையும் விருப்பம் என்று சொல்லலாம் பொருள் மீது விருப்பம் செயல் மீது விருப்பம் என்பது போல் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது என்ற நிலையில் விருப்பத்தின் பேரில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதும் விருப்பம் என சொல்லலாம் படிப்பில் நாம் தேர்ந்தெடுப்பது விருப்பம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது எதிர்கால ஆப்பர்ச்சுனிட்டிஸை முதன்மையாக கொண்டு அதையே விரும்பியும் ஒரு துறையை சார்ந்ததால் விருப்பம் கொள்ளலாம் எனவே விருப்பம் என்பது முதலில் விரும்பி அதற்கு முன்னுரிமை கொடுக்கவும் தேர்ந்தெடுத்ததை பின்னாளில் பழகிய பின் விருப்பம் என்றும் சொல்லலாம் எப்படியாயினும் விருப்பம் என்ற சொல் பல வகைகளில் நம்மோடு தொடர்புடையது என்பதே சரி சாப்பாட்டில் விருப்பம் கலைகளில் விருப்பம் பாடலில் விருப்பம் வேலையில் விருப்பம் படிப்பில் விருப்பம் இவை அனைத்தையும் விட அடுத்தவர்களுக்கு உதவுவதில் விருப்பம் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் விருப்பம் மற்றவரை மகிழ்விப்பதில் விருப்பம் என்றும் கூறுவோம் மேலும் பொருட்களில் விருப்பம் என்று பலவிதமான விருப்பங்கள் இருக்கின்றன பலவிதமான விருப்பங்கள் என்று கூறினாலும் விருப்பம் என்பது ஒரு நல்ல விஷயமே என்கிறார் வள்ளுவர் திருக்குறளில் நல்லவைகள் மீது விருப்பம் கொண்டால் தீமைகள் அழிந்து அங்கு மனிதன் நல்லவைகளை விரும்பி செய்ய ஆரம்பித்து அதுவே அவனது பழக்கமாகிவிடும் என்கிறார் அதாவது சோம்பல் தவிர்த்தால் சுறுசுறுப்பாக பணியாற்ற விருப்பம் வரும் பணத்தின் மீது விருப்பம் கொண்டால் அதை சம்பாதிக்க ஆசை அதாவது விருப்பம் வரும் அதுவும் நல்ல வழியில் தேடி நன்கு வாழ விருப்பம் கொள்ள வேண்டும் என்கிறார் தீய பழக்கங்கள் தன்னையும் தன் குடும்பத்தையும் அழித்துவிடும் எனவே நல்ல பழக்கங்கள் மீது விருப்பம் கொண்டு தர்ம வழியில் நடந்தால் தானும் தன் குடும்பமும் நலமுடன் இருக்கும் என்கிறார் ஆகவே விருப்பம் என்பது ஒரு முக்கிய குணமே அதை நம் வாழ்வில் கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியமே அவ்வையாரும் அறம் செய்ய விரும்பு என்று விருப்பம் கொள்ளச் சொல்கிறார் தன்னைத்தானே விரும்ப வேண்டும் தாய் தந்தை உற்றார் உறவினர் வாழ்க்கை துணை குழந்தைகள் நண்பர்கள் என்ற அனைத்தின் மீதும் விருப்பம் கொள்ள வேண்டும் தன் வீடு தன்னாடு தன்மொழி என அனைத்தையும் விரும்ப வேண்டும் இயற்கை விலங்கு பறவை நீர் நிலம் காற்று சுற்றுச்சூழல் என நம்மை சுற்றியுள்ள அனைத்தின் மீதும் விருப்பம் கொள்ள வேண்டும் வீடு மனை பொருட்கள் செல்வம் என விருப்பம் கொண்டால்தான் அதை ஈட்டக்கூடிய ஆர்வம் ஏற்படும் பாதுகாக்கவும் விருப்பம் ஏற்படும் இதேபோல் நற்குணம் நற்செயல் நற்புத்தி நல்ல வேலை நல்ல முயற்சி நல்ல உழைப்பு என எல்லாவற்றிலும் நல்லதை விரும்ப வேண்டும் இந்த விருப்பமே நமது வாழ்வில் நாம் உயர்வடைய வழிவகுக்கும் கல்வி தன்னம்பிக்கை மன உறுதி இவைகளையும் விருப்பத்தோடு வளர்த்து வேண்டும் ஒரு செயலை சாதாரணமாக செய்வதற்கும் அதன் மீது விருப்பம் கொண்டு செய்வதற்கும் அதன் முடிவில் பார்த்தால் நமக்கே விளங்கும் நாமே பலரை கேட்டிருப்போம் நீ இதை இஷ்டப்பட்டு செய்யல ஏதோ கடமைக்கு செய்தது போல் உள்ளது என்று நாம் கூறினால் அவர்கள் உடனே ஆமாம் நான் இஷ்டப்பட்டு செய்யல தான் செய்தேன் என்று கூற கேட்டிருப்போம் இதன் மூலம் அறிவது இஷ்டப்பட்டு செய்தால் முயற்சி திருவினையாக்கும் கஷ்டப்பட்டு செய்தால் முயற்சி தளர்ச்சி தளர்ச்சியாகிவிடும் இனிவரும் நாட்களில் எல்லா விஷயங்களையும் விரும்பி விருப்பத்தை பழக்கமாக கொண்டு செய்து நலமடைவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்